Hi friends, welcome to NNELM. In this video, we will talk about எலுமிச்சம்பழத்தை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணா அது ரொம்ப நாளைக்கு வந்து அழுகாம பழுத்து போகாம இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுல ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்குனதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அழுகி போயிடும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் சேம் மெத்தடில் நீங்கள் வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி நம்ம ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனாலும் நம்மளோட எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. அதாவது எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபுல்லாக நல்லா வந்து தடவிக்கோங்க. இது போல் நல்லா வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த எண்ணெய் கோட்டிங் இருக்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அழுகியும் போகாது, பழுத்தும் போகாது. இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அல்லது வீட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி டேப் வாட்டர் தான், ஜில்லுன் இருக்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சுட்டோம்னா ஒரு மாதம் இல்லை 3 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ரெஷ்னஸ் வந்து போகாது, அப்படியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புளியறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி தரையில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டுறதுனால அந்த பழம் வந்து நல்லா இலக்கம் கொடுத்துட்டு நம்மளுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். ஆனால் சில எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப காயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப வந்து காயாக இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த மாதிரி நம்ம தரையில் வந்து பரட்டினாலும் நம்மளால் வந்து ஜூஸ் வந்து எடுக்க முடியாது. அதுக்காக எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு கத்தி அல்லது ஃபோர்க்கில் வந்து குத்திக்கோங்க. இந்த மாதிரி நெருப்பில் வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு காமிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் புளிஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக புளிய வந்துடும். நம்ம வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு நான் புளிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், ஈஸியாக நம்ம வந்து பிழிஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டப்படாமல் பிழிஞ்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பழம் வந்து ரொம்ப பழுத்து போச்சு இல்லை லைட்டாக வந்து ஒரு சைடு மட்டும் அழுகிருச்சு அப்படின்னா அழுகின பாட்டை வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் இருக்க கொட்டையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது போல் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஃபில் பண்ணதை வந்து நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா லெமன் ஜூஸ் போடையில் ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி லெமன் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம இந்த க்யூப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி லெமன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா சிங்க்கு வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கையில் நம்ம விட்டுட்டோன்னா அந்த சிங்கில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வந்து ரிமூவ் ஆயிரும்.
அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்கிறதுக்கு இந்த தண்ணியோட கொஞ்சமாக ஏதாவது கிளீனிங் லிக்விட் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.